உலகம் தலைக்க வந்துவிட்ட உருவே வருகே முட்டைகளைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருகே என்பதவை இறைவாக்கதியேற்றுகின்ற வருகே கரகம் தனித்து கலியளிக்கும் கண்ணே வருகே கண்ணிறந்த கழிப்பே கழிப்பினோடும் என்ற கனியே வருகே கலைவதிதோய் மரகம் தெரிந்த மடப்பதியின் வாழ்வே வருகே வருகிறே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சரிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பர்களே, இந்த கூட்டத்தை விஜயராமன் அவர்களிலிருந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வந்திருந்த பாடங்களுக்கு கண்ணெல்லாம் நிரம்ப பேருளி காட்டியே கருணை மாமழை முழிலே கண்ணெல்லாம் நிரம்ப பேருளி காட்டியே கருணை மாமழை முழிலே பின்னெல்லாம் நிறைந்த விளக்கமே முறையிலே
அவர் விழாவை ஆரம்பிக்க வைத்து விட்டார்கள். இப்ப சிறப்புடையாக வடவூர் தலைமை சங்கத்தின் சார்பாக படப்பை பாலசுன ஐயா அவர்கள் அவருக்கு அவர் தெரியும் எனக்கு
ஆனா இவரும் மறந்துட்டார். அது மாதிரி மன்னர் பெருமாள் மறைவுங்கிறது எல்லாருக்கும் முடியாத காரியம். அந்த நிலைக்கு போகணுமா? பேச்சிற்கு மூச்சிற்கு பறக்கலையும் அற்ற சிந்தை வாய்த்தாருக்கு தான் வாய்க்கும் பராமரவே விட. அதனால நம்முடைய மன்னர் பெருமானுடைய ஆண்மை நேயம் அத்தனை பேருக்கு முடிஞ்ச மதம் மொழி இனங்களுக்கு அப்பாற்பட்டு இதையும் சொன்னா இதை கேட்கிற நாடு மொழி இனம் நாம் நம் தோழர் நம் பகைவர் நாம் அறிவோம். இதத்தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா எடுத்துட்டாங்க. நாடு மொழி இனம் நாம் அறிவோம், நம் தோழர் நம் பகைவர் நாம் அறிவோம். அதை வந்து வல்லர் பெருமாள் அப்படி நடைமுறையிலே காட்டி கொடுத்து போயிட்டார். அப்ப என்னோட வல்லர் பெருமாளுடைய பாடலை படிப்பது மட்டுமல்ல நம்மளுடைய மதம் மொழி இனங்களை கடந்து ஆன்மநேய ஒரு உண்மை நெறியை நம்ம அத்தனை பேர்களுக்கும் வல்லர் பெருமான் பேரவர்கள் புரிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய பெருமாள் சங்கத்தார் மற்றும் உள்ள பெருமாளையா இன்னும் வந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வான்வழி விடாது மொழிக மணிபலம் சுரக்க சோழ்முறை அரசு போங்க குறைவிலா உயிரில் வாழ்க நான்வகை அலைகள் போங்க நற்றவும் வேண்டி வந்து மேன்மை கொள் சைவ நீதி வளர்கட்டும் உலகமெல்லாம். ஐயா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை மண்ணுலகிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுருக்கு கனமும் நான் சகித்திட மாட்டேன் என்னொரும் எனக்கேன் நின்னருள்வனத்தான் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் நல்லுடல் எனக்கு ஆன்மனைய ஒருமைப்பாட்டு உரிமைக்கு எனது உயிரில் கலந்த சன்மார்க்க வீரர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஆன்மீக செல்வர் பெருமாளையா அவர்களே, இந்த அனுப்பானடி சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடந்து வருகின்ற முதியோர் இல்ல தர்மசாலை திறப்பு விழாவில் அணியனை ஒரு பொருட்டாக எண்ணி இங்கு சிறப்புரையாற்ற அழைத்திருக்கின்ற உங்களுடைய அன்பு கருமிய பெருமாளையாளர்களே, காலையிலே அறிவித்தறிஞர் அகவர் கொண்டு சிறப்பித்த அறிப்பார் ரங்கநாதன் ஐயாவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற விஜயராமன் ஐயா அவர்களே, சந்திரமோகன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கின்ற இக்பால் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்று சன்மார்க்க கோட்டை கொடியினை ஏற்றி வைத்த சாது பெருமகனார் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து சிறப்புமாக இந்த சங்கத்துடைய பொறுப்பாளர்களே, இறைவணக்கம் பாடிய எங்களுடைய அன்பு கருமிய ஹரிகோவிந்தன் ஐயா அவர்களே, அரிப்பா இசை வழங்கிய கோபால் ஐயா அவர்களே, இன்னும் மற்ற பல மாவட்டங்களிலே இருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உள்ளங்களே, இந்த அனுப்பானடி கிராமத்தில் அல்லது நகரத்தில்
இந்த ஒலிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, வணிக பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் எனது காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முதியோர் இல்ல தர்மசாலையானது சீரும் சிறப்புமாக விளங்க எல்லாம் ஆகிய எல்லாமுடைய தனிப்பெரும் கருணையாளனாக திறந்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டார் மற்றும் அவரது பூரண அருளை பெற்ற நமது தெய்வ தந்தையார் திருவள்ள பிரகாச வல்லப்பெருமான் அவர்களும் அவர்களுக்கு பரிபூர்ண அருளை வழங்கி இந்த இடத்திற்கு இது தாய் வீடாக திகழ இறைவனுடைய திருவடிகளை வேண்டுகின்றோம். இங்கு அடியனை ஒரு பொருட்டாக மதித்து வரவழைத்து சிறப்புரையாற்ற அழைத்து கொடுத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களையே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நெய்யர்களே, இந்த தமிழகம் என்றும் மற்றும் உள்ள பல மாநிலங்களிலும் நாடுகளிலும் கூட வள்ளப்பெருமானுடைய கருத்துக்கள் வேகமாக காட்டுத்தீ போல பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலம்தான் சன்மார்க்க காலம். எல்லா இடங்களிலும் எல்லா விழாக்களிலும் எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் ஒன்றை முக்கியமாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அன்றைக்கெல்லாம் ஆலயங்களிலே ஒரு பிரசாதம் என்று ஒரு கையிலே கொண்டு உணவுப் பொருளை அல்லது பழங்களை கொடுத்து அனுப்பிடுவார்கள். இப்பொழுது அப்படி அல்ல, வயிறார உணவை வழங்கி எல்லோரின் சிறப்பித்து அனுப்புகின்ற காட்சியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இதனுடைய காரணம் என்ன என்றால், வள்ளப்பெருமான் சொல்லுவார்கள், எல்லா உலகும் என் வசமாயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின என்று வள்ளப்பெருமான் சொல்லுவார். இந்த பூமியில் இந்த வான்வெளியில் பலகாலம் அதிசயம் செய்ய போகின்றேன் என்று வள்ளப்பெருமான் சொல்லுகிறார். வானிலை வானிலை பற்பல காலம் அதிசய விளைவிப்பன், நீ அவன் அதிசயம் பார்க்கலாம் என்று வள்ளப்பெருமான் சொல்லுவார். இன்று நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் ஒரு சாதாரண ஒரு விஞ்ஞானி செய்வதாக அல்லது நடத்துவதாக எண்ண வேண்டாம். அவர்கள் வழியிலே நம்முடைய பெருமான் தான் அந்த செயல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஞான சித்தருடைய காலம் என்று வள்ளப்பெருமான் திருவாக்கினாலே சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகள், அடைந்தறியாத அனுபவங்கள், காணாத காட்சிகள் எல்லாம் காணுகின்ற கேட்கின்ற அடைகின்ற அனுபவங்கள் இக்காலம். ஆதலால் இக்காலமே சன்மார்க்க காலம் என்று நம் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். சத்தியமாக நம்புகின்ற அது சன்மார்க்கங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு விழுந்தாடு கூட குறைவில்லாமல் இருக்க வேண்டும். கடவுள் ஒருவரே என்ற வேதத்திலும், கடவுளை அடைவதற்கு ஜீவகாந்தியே வழி என்ற கொள்கையிலும் அசையாத நம்பிக்கை வேண்டும். மற்ற சமயங்களிலும் மதங்களிலும் பார்த்தால் அவருடைய வேதங்களிலே ஒவ்வொரு சொல்லையும் அவர்கள் தலைமீறி வைத்து அதை புனிதமாக கருதுகிறார்கள். ஆனால் ஏதோ நமக்குத்தான் பலவிதமான ஐயப்பாடுகளும் சந்தேகங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. உலகெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சன்மார்க்க பெருமை என்னவென்றால், அது வள்ளப்பெருமான் தான் சன்மார்க்கத்தினுடைய பெருமையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் பெற்ற பெருமை என்னவென்றால், இந்த மனித தேகத்தையே அழியாமை ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒப்பற்ற முத்தேவி சித்தி தான். இதுவரைக்கும் உலகத்திலே எத்தனையோ முத்தர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அங்கு வந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி வந்த மனிதர்களிலேயே தனக்குள் இருந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆற்றலை முழுமையாக அனுபவத்திலே பெற்று அழிகின்ற உடம்பை அழியாமை ஆக்கிக் கொண்ட ஒரு ஒப்பற்ற சித்தி சித்தி பெருமான் தான். வள்ளப்பெருமான் மூலமாகத்தான் முதன்முதலாக இந்த
உலகத்திலே வெளியாகியிருக்கின்றது. அந்த பெருமைதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெருமையாக இருக்கிறது. அப்படி அந்த முத்தைய சித்தியை வருடங்களா பெருவாழ்வை தூள உடம்பை இழக்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் சன்மார்க்கத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். எல்லோருமே சமாதி ஆவதை தான் செய்தால் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தூள உடம்பை இழப்பது அது மனத்திற்கு சமாதான இல்லை பெருமான் சொல்றார். எவ்வளவுதான் சித்திகள் பெற்றிருந்தாலும் முத்திகள் பெற்றாலும் உடம்பு போய்விட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வல்லத் பெருமான் சொல்றார். அதனால அவர் சொன்னார், அழி உடம்பை அழியாமல் ஆக்கும் வகை எழுதி என்று சொல்றார். மனித தேகம் அழியக்கூடிய உடம்பு தான், ஆனால் இதை அழியாமல் ஆக்கக்கூடிய வகை இருக்கிறது என்று அருள் அறிவிய பூர்வமாக நமக்கு எடுத்து காட்டியிருந்தார். ஏதோ சும்மா மாய மந்திரமாக ஏதோ சொல்லிவிட்டு போகிறோம். அழி உடம்பை அழியாமல் ஆக்கக்கூடிய ஒப்பற்ற அனுபவத்தை இந்த உலகத்திற்கு வல்லத் பெருமான் வழங்கியிருக்கின்றார். வல்லத் பெருமான் மூலமாகத்தான் அந்த திருடனை நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இதை பற்றி உலகம் தெரிந்து தமிழ் படித்த அறிஞர்கள் கூட இதை பற்றி தெரிந்தது கிடையாது. வள்ளலார் பாடல்னா ஏதோ ஒரு பக்தி பாடல் கூட இருக்கு, மற்ற அடியார் கூட கொஞ்சம் இறக்கமா இருந்திருப்பார் கூட அப்படின்னு அதெல்லாம் வாழியவே கட்டப்படலாம் என்ற முறைகள் போய்விடுகின்றார்கள். அப்படி அந்த பெருவாழ்வை, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பும் தான். நாம் சற்று நல்லா சிந்தித்து பார்க்கலாம். இப்ப நல்ல வாழ்க்கை வசதிகள், நல்லா உணவு சௌக்கியமா இருக்கு, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மனைவி மக்கள், வீடு மங்களா, வண்டி வாகனம் எல்லாம் சௌக்கியமா இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் உடனே இறப்பதற்கோ நோய்வாய்ப்பட்டு அங்கல் போடுவதற்கோ ஊற்று கிடந்து உடலால் துன்பப்படுவதற்கோ யாராவது சம்மதிப்பார்களா சிந்திப்பார்கள்? எல்லோருமே சுகமாக இருக்க வேண்டும், சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சுகபோக வாழ்க்கையில மனிதனுக்கு இடைக்கிடையில வந்து பயம் வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகின்றது, நோய் பிணிகள், இது பார்த்தாலும் நோய் பிணிகள், விபத்துக்கள், ஏராளம் செய்தித்தாள்கள் தான் தினசரி விபத்துகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. பேர் ஆபத்துகள், இயற்கையினால் வரக்கூடிய பேராபத்துகள் என்று நிறைய மனித உடல் இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞான சக்திகள் கருவிகள் இருந்தாலும் எவ்வளவு ஆன்மீக முன்னேற்றம் இருந்தாலும் மனிதன் இந்த நாலஞ்சு தொழில்களால் அவஸ்தைப்பட்டு அழித்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்துதான் வல்லத் பெருமான் கேட்கின்றார், நீ இந்த உடம்பை அழியாமல் ஆக்கிக் கொள்வதற்கான செய்தியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே, மற்ற இருந்தோ பெருமை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். ஒரு வீடு கட்டுவதற்கு கூட மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுகின்றான். ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கிற மேற்கு பாங்கான இடம், நல்ல தண்ணீர்தா, அந்த இடத்துல எந்த ஒரு கோளாறு இல்லாமா, அந்த இதெல்லாம் பார்க்கலாம், நீல அகலம் எல்லாத்தையுமே பார்த்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வானம் தோண்டி பில்லர் போட்டு பீம் போட்டு எல்லாம் அந்த வீடை பிரமாணமாக கட்டுகின்றான். ஆனால் அப்படி கட்டி குடியேறுவதற்கு கூட இல்லாமல் சில பேர் உடனே விட்டு போய்விடுகின்றார்கள். சாதாரண உலகத்தில் சிறகாலம் கட்டடத்தை கட்டுவதற்காக மனிதன் பெரும்பாடுபடுகின்றான், அதற்காக உயிரியை விட்டு விடுகின்றான். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற வீடாகின்ற உடம்பை யாருமே கவனிப்பது கிடையாது. உடம்பை யாருமே கவனிக்குமா? வள்ளல் பெருமான் தான் சொல்றார், உடம்பை பொன்போர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் பொன்னைத்தான், பொன்னை பொருளை மண்ணை மனிதன் கட்டி காவல்கிறார், உயிரிழந்து பொன்னை பொருளை காவல் செய்கின்றார். அப்படினால இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற பொருளாகிய உடம்பை மனிதன் பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வலியுறுத்தினார். அப்படி இந்த உடம்பை அழியாமை ஆக்கிக் கொள்வதற்கு என்ன வழித்துறை என்று பார்க்கும் பொழுதுதான் அதுதான் ஜீவகாருண்யம், இரக்கம். இரக்கம் இருந்தால் தான் அது கிடைக்கும். இரக்கம் இல்லாமல் தந்திர மந்திரங்களாலோ மற்ற யாருங்கள் யோகங்களினாலோ மற்ற எதனாலையுமே இறைவனுடைய திருவருளை பெறவே முடியாது என்பதுதான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம். அதையினால இரக்கத்தை, ஜீவகாருண்யத்தை மனிதன் பெற்றான்தான் பாதிக்கக்கூடிய அந்த உணர்வு, இரக்க உணர்வு வந்தால்தான் இறைவனுடைய அருள்
ஏனென்றால் மனிதன் இறைவன் வந்து சர்வ ஜீவ தயாபரனாக இருக்கின்றார். தனிப்பெருந்தருமை, அதாவது தனிப்பெருந்தருன்னா ஒப்பற்ற பெருந்தருமை உடையவராக இறைவன் இருக்கின்றான். அந்த ஒப்பற்ற பெருந்தருமையுடைய இறைவனுடைய பிள்ளையாக மகனாகத்தான் இந்த மனித குலம் அமைந்திருக்கின்றது. அந்த தந்தையினுடைய தனிப்பெரும் தருமையை முழுமையாக இவன் பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதியுடைய மனித தேகத்தை பெற்றவனாக மனிதன் இருக்கின்றான். அந்த பொருளினால் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்வது அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்வதற்கு இடையிலேயே அவனுக்கு பயம் வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகிறது, நோய் கிருமிகள் தாக்கி விடுகின்றன, விபத்துக்களால் அல்லற்படுகின்றான். மனிதர்கள் படக்கூடிய விபத்துக்களினால் படக்கூடிய துன்ப சூழல் நினைத்தாலே சொல்ல முடியாத விபத்துக்கள் நடக்கின்றன, பேராபத்துக்களால் அல்லற்படுகின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரே ஒரு உபகாரத்தால் மனிதன் தவிர்த்து விடலாம் என்று வல்லர் பெருமான் சொல்றார். அதுதான் உயிரிறக்கம். தன்னை போல் பிறரை பாதிக்கக்கூடிய தயவு வர வேண்டும் மனிதனுக்கு. மனிதன் ஜீவகாரியத்தை இறக்கத்தை கடைபிடித்தானால் ஒரு தவறு கூட செய்ய மாட்டான். அதாவது அகங்காரம் உடையவர்களுக்கு ஜீவ இறக்கம் வராது. இறக்கம் உடையவர்கள் அகங்காரம் இல்லாமல் இருப்பார்கள். அதைத்தான் வல்லர் பெருமான் சொன்னார். நாம் ஜீவகருமை உடையவர்களாக இறக்கம் உடையவராக இருந்தால் நாம் தாழும் குணம் வரும். அகங்காரம் இருக்கார் அதை ஜீவ இறக்கம் உயிர் இறக்கம் வரும்போது தன்னை போல் பிறரை பாதிக்கக்கூடிய அந்த இறக்கம் உணர்வு வரும்பொழுது அகங்கார உணர்வு அழிந்து போய்விடும். அப்போது அதனால் அவனுக்கு அருள் கிடைப்பதாக இருக்கின்றது. அதைத்தான் வரலாறு சொல்றார். செரு சித்திபுரத்தரசே சித்த சீதாமணி என் திருநட நாயகனே என்று சொல்கின்றார். செருக்கு கொஞ்சம் கூட திட்டத்தை எழுப்பார். செருக்கு அருகாதவர்களுக்கு தான் இறைவன் அருள் செய்கின்றான். செருக்கு அருகாதவர் தருண் சித்திபுரத்தரசிய சித்த சிகாமணியை என் திருநாயகன். இறைவன் நம்முடைய சித்தத்திலே சிகாமணியாக, அதாவது அது தனியாக ஒளிவூட்டக்கூடிய இயற்கையாக ஒளிவூட்டக்கூடிய ஆற்றலாக மனிதன் மனிதனுடைய சித்தத்திலே இருந்து வெளிப்படுவதாக இருக்கின்றார். ஆகையினாலதான் மனிதன் ஜீவகாரியத்தை கடைபிடிக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஜீவகாரிய வேண்டும். உலகத்தில் பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், நோய் பிடி இல்லாமல், விபத்து இல்லாமல் குறைஞ்சபட்சம் இந்த முறையில வாழ வேண்டும் என்றாலும் மனிதன் இரக்கத்தை அந்த இரக்க எல்லா மனிதர்களும் இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, தயவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. ஆனால் அந்த அது வந்து இல்லாத பேசில்லாத இரக்கமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாத்தையுமே கருணை இருக்கிறது. பிள்ளையாரிடத்தில் கூட அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது. அவர் அந்த ஒரு நபர்கிட்ட மட்டும்தான் அந்த கொலை செய்கிற மக்களுக்கு அன்பு காத்திருந்தான். ஆனால் அடிப்படை என்னவென்றால் அவன் இரக்கத்தின் அடிப்படையாகிய பொல்லாமை, மாமிச உண்ணாமை, மறு அருந்தாமை என்ற அடிப்படை அஸ்திவாரம் இல்லாத இரக்கமுடையவனாக இருக்கின்றான். வலியுறுத்தியிருக்கான் இரக்கத்தினுடைய அடிப்படை, தயவினுடைய அடிப்படை, அன்பினுடைய அடிப்படை, கருணையினுடைய அடிப்படை, அந்த பொல்லாமை ஊர்களை கொலை செய்யாமை, கொலைபாதகத்தால் வந்த தாமச குணம் மாமிசம் உண்ணாதிருக்க வேண்டும். அறிவை கெடுக்கக்கூடிய மதியை கெடுத்து குணக்கேடுகளை செய்யக்கூடிய இதன் அடிப்படையில் வரக்கூடியதுதான் இரக்கம். வரலாறு சொல்லக்கூடிய இரக்கம் அதான்.